நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். சரவணன் ஐயாட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா நான் ஆன்மீக தேவையில் கொண்ட ஒரு இளைஞன் நான், எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதியான பொருட்கள் மீது ரொம்ப ஒன்றும் ஆர்வம் கிடையாது. பொதுவாகவே எனக்கு பொருட்கள் தேவையும் ரொம்ப ரொம்ப குறைச்ச தான். எனக்கு இதில் நாட்டமும் கூட கிடையாது. என் பிரச்சனை வந்து வெளியுலகத்தில் கிடையாது, எனக்கு பிரச்சனை என் மனசில் தான் இருக்குது. எனக்கு நானே போராட்டம் முடிவுக்கு வராமல் இருக்குது. அந்த போராட்டம் முடிவுக்கு வர நான் என்ன செய்யணும்? கடந்த கால கவலையிலேருந்து எதிர்கால பயத்திலேருந்து என்னால் விடுபடவே முடிய மாட்டேங்குது. என்னோடய மனப்பிரச்சனைக்கு நிரந்தரமாக தீர்வு எதுவும் உண்டானு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம சரவணன் சொன்ன பதிலை பாருங்கள். நம்ம மனசு நிறைவாக வாழ முடியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து புறப்பொருள் கிடையாது. நம்மளோட மன செயல்பாட்டை நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் இதுக்கு காரணமாக இருந்துகிட்ருக்கு. மனசோட செயல்பாட்டை புரிஞ்சுக்கிறது ஒன்று தான் நம்ம மனசோரத்துலேருந்து விடுபடுறதுக்கு நிரந்தர தீர்வாக கூட அமையுது. அந்த வகையில் பார்த்தோம்னா, கடந்த டிசம்பர் மாதம் ஒரு ஞானமுக வந்திருந்தார் ஐடி இன்ஜினியர், அவரோட அனுபவ பதிவு வந்து இந்த கேள்விக்கு பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஐடி இன்ஜினியர் என்ன சொன்னார் பாருங்கள். புரிதலுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த மனநிலையை சொல்கிறார் அவர். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே என்னோடய மனசு எப்பவும் சமநிலையிலே இருக்கணும்னு நான் விரும்பிகிட்டு இருந்தேன். மகிழ்ச்சியை பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல, ஆனால் சோக உணர்வையும் பய உணர்வையும் எனக்கு தெரியாமலேயே எழுத்துக்கிட்டு வந்திருக்கேன். நிறைய உரையாடல் எனக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கும். எப்போ பார்த்தாலும் கடந்த கால நிகழ்வையும் எதிர்காலம் குறித்து நிறைய அச்சத்தையும் மனசை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் நான் மனசில் வச்சு அப்படியே உள்ளத்தை அப்படியே குமுறிக்கிட்டே இருந்திருக்கிறேன். பெரும்பாலும் இந்த நெகட்டிவ் எண்ண உணர்வுகளேருந்து மனசில் போராடி எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ரொம்ப குழப்பத்தையும் பயத்தையும் கூட எனக்கு கொடுத்துருச்சு. ரொம்ப நேரம் அது எனக்கு ஒரு நிலையில்லாத தன்மையும் விரக்தியும் கூட கொடுத்தது. ஆன்மீக தேடுதலில் கூட மனசு எதிலும் பாதிக்காத நிலையை தான் ஆன்மீகத்தோட உச்ச நிலையாக நான் கருந்திக்கிட்டு இருந்தேன். அப்புறமா என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னாக்க, இந்த ஐயாவோட வீடியோ யூடியூப் இதெல்லாம் பார்த்த பிறகு அவங்களோட புத்தகத்தெல்லாம் வாசித்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் எனக்கு புரிதல் வந்துச்சு. மனசில் ஏற்படுற எண்ணமும் உணர்வும் நம்மளை கேட்காமலேயே நம்மளை அறியாமலே தான் வெளிப்படுது. அதை போய் நம்ம கையில் எடுத்து சரி பண்ணலைனாக்க அது தானாகவே வெளிப்பட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுது அப்படின்னு ஒரு நிறைய இடத்துல சொல்கிறாரு. இப்போ நம்ம பண்ணுற தப்பு வந்து அது எப்படியோ கையில் எடுத்து சரி செஞ்சு நம்மளுக்கு வேண்டிய உணர்வை தக்க வைக்கணுங்கிற போராட்டம்தாங்கிறத நான் இங்கே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அகநிலையில் வந்து நம்மளோட வேலை எதுவுமே கிடையாதுங்கிறத ஐயன் திருப்பேரும் நல்லா விளங்கிக்கிட்டேன். நம்மளோட அகத்தில் நம்மளை முழுதுமாக கீழே போட்டுடணுங்கிறது கூட எனக்கு நல்லா விளங்கி போயிடுச்சு. அப்போ தான் நம்மளோட இயல்புலேருந்து வர என்ன உணர்வு அதுவாகவே வெளிப்பட்டு பிரோகமாக செல்லுதுங்கிறத நல்லா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா நம்ம ஐயா சரவணன் ஐயா ஜெயமணி அண்ணா ஆனந்த் அண்ணா அவங்கள்ட்டெல்லாம் தொடர்பு பண்ணுறதுல ஒரு மாதிரி ஞான புரிதல் எனக்கு நல்லா ஏற்பட்டு போச்சு. ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து எனக்கு அது நீடித்து நிற்கலை. மீண்டும் மீண்டும் மனசு துன்பத்தினால் பாதிக்காத சமநிலையை தான் விரும்பிக்கிட்டே இருந்தது. சில வருஷம் இதே மாதிரியே போயிட்டு இருந்தது. அப்புறம் கடந்த ஒரு வருஷமாக இந்த நான்கிற தன்மையை தான் நான் இத்தனை நாளாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். அந்த நானுக்கு இந்த உணர்வு மட்டும்தான் வரணும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு அக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கேங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் இந்த டிசம்பர் மாதம் நடந்த ஞானமோல பகவத்யாயோட நேரடியாக ஒரு மூணு நாள் கலந்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இந்த நான்கிற தன்மையிலேருந்து மொழி பரிமாணமும் எனக்கு அப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு. நான்கிறது எருக பற்றி பிடிச்சிட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி புரிஞ்சலுக்கு அப்புறமேட்டு எனக்கு என்ன மாதிரி மனநிலை வந்துச்சுன்னா, இப்போ புரிதலை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அப்புறமேட்டு இப்போல்லாம் எனக்கு இந்த பய உணர்வோ இல்லாது பிடிக்காத உணர்வோ எனக்கு வர்றப்பெல்லாம் இந்த புரிதல்னால இயல்பாகவே நான் இந்த மனசோட நான் போராடுறதை விட்டுப்பிட்டேன். அது எத்தனை நேரம் வந்திருந்தாலும் சரிதான் என்னோடய உணர்வானது வந்து என்னோடய இயல்புலேருந்து வர எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் அப்பப்போ என்னை அறியாமல் சில சமயம் மனசோடு போராடுவேன். ஆனால் அது கூட இந்த உணர்மனத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதை அப்படியே நான் டோட்டலாக விட்டுப்படுறேன். இப்போ எனக்கு மன போராட்டங்கள் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. முக்கியமாக இப்போ வந்து நான் எனக்குள்ளேயே பேசிக்கிட்டு ஒரு முரண்பாடு கொள்வது கிடையாது. எதையும் போராடி சரி பண்ணுற வேலை முற்றிலுமாக அப்படியே நின்று போச்சு. நான் எப்போவுமே என்ன சரி செய்கிறதை கைவிட்டேனோ அப்போ இருந்து நீண்ட காலமாக தேங்கி இருக்கிற இந்த மனக்கடிவெல்லாம் இந்த உணர்மனது மூலமாக அப்படியே வெளியே வந்துக்கிட்டே இருந்தது. அது கொஞ்சம் ஆரம்பத்தில் சிரமமாக தான் இருந்தது.
இருந்தாலும் நான் வந்து அகத்தில் என்ன நடந்தாலும் நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமில்லேருந்து ஐயா சொல்லியிருக்காங்களே அந்த புரிதனால எல்லாத்தையும் வெளியேறதுக்கு அப்படியே உறுதுணையாக இருந்துக்கிட்டேன். அப்புறம்தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது இந்த அற்ப உணர்வு அற்புத உணர்வுன்னு இங்கே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து இந்த ஞான புரிதல் மூலமாக நான் நல்லா தெளிவடைஞ்சிக்கிட்டேங்கிறத தீர்க்கமாக நான் உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய உண்மையான வாழ்க்கை ஆரம்பிச்சு அப்போ தான் என்னோடய வாழ்க்கையே உண்மையாக ஆரம்பிக்குங்கிறத நான் மனப்பூர்வமாக உணர்ந்துக்கிட்டேன். எப்படியோ கடவுளோட கருணையும் ஆசீர்வாதமும் எனக்கு இருந்ததுனால புற உலகில் வந்து எனக்கு ஆசையும் தேவையும் எனக்கு ரொம்ப ரொம்ப குறைச்ச தான். அதனால் அதை நிறைவேற்றுறதுல ஒன்றும் எனக்கு பெரிய சிக்கல் ஒன்றும் புற உலகில் சந்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த அகத்தை பொறுத்த மட்டும் எனக்கு நானே போராடிய வாழ்க்கை ரொம்ப துன்பமாக தான் இருந்துகிட்டு இருந்தது. இந்த அகத்துன்பத்தை நிற்கிறதுக்கு பல்வேறு ஆன்மீக அமைப்புகளை நாடி அவங்கள சொல்கிற மனப்பயிற்சியெல்லாம் நான் ஆரம்பம் செஞ்சு செஞ்சு பார்த்து ஒன்றும் பலனெலாம் நிற்காம தான் இருந்தது. இறுதியாக நம்ம ஐயாவோட அந்த சிம்பிளான ஞான புரிதல் தான் என்னோடய எல்லா விதமான அக பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் தீர்வாக கூட அமைஞ்சிருச்சு. வாழ்க்கை இப்போ புதிய பரிமாணத்தில் நல்லா ஜோராக போயிட்டுருக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள